ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நம்மை அழைக்கிறாரோ அப்பொழுது அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். ஹீ இஸ் காட் அ பிளான், ஹீ இஸ் காட் அ பர்பஸ், ஹீ இஸ் காட் அ ப்ராமிஸ். எரேமியா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கும்பொழுது 5வது வசனத்தில் திரும்ப 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 நினைப்பூட்டுகிறது மாத்திரமில்லை, தைரியமூட்டுகிறது என்னவென்றால், ஐ ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐ என்கின்ற வார்த்தை. ஐ ஃபார்ம்ட் யூ, ஐ நியூ யூ, ஐ செட் யூ அபார்ட், ஐ அப்பாயிண்டட் யூ, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், நான் உன்னை பிரித்தெடுத்தவர், நான் உன்னை அனுப்புகிறேன் தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும்பொழுது, அடுத்த வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் சரியாக பேச தெரியாதவர், நான் சிறியவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்குறோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய நமக்குள்ள ஆண்டவர் பொதித்து வைத்திருக்கின்ற திட்டத்தை அறியாதவர்களாக இருக்கின்றோம். அவர் சொல்கிறாரு, சரியாக பேச தெரியாத ஆண்டவரே, என்ன போய் நீங்கள் போய் தீர்க்கதரிசியாக அனுப்புகிறீங்களே, நான் சிறு பிள்ளையாக இருக்கேன்னு. பிரியமானவர்களே, வேதாகமம் முழுவதும் பார்க்கும்பொழுது, அதாவது மைனர் ப்ராஃபிட்ஸ் மேஜர் ப்ராஃபிட்ஸ்ன்னுவாங்க, எல்லா ப்ராஃபிட்டும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் பார்க்கின்றார் அவருடைய திட்டத்திற்கு. ஆனால் இந்த மேஜர் ப்ராஃபிட்ஸை கொண்டு நிறைய வார்த்தைகளை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். த லாங்கஸ்ட் புக், 52 chapters எரேமியா தீர்க்கதரிசியில் பார்க்க முடியும். 52 அதிகாரங்கள், அவ்வளவு. 872 பக்கத்தில் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட 972 pages, 100 pages கிட்ட போயிடும். ஏன்னா எரேமியாவின் புலம்பலும் ஒன்று இருக்கிறது, ஹி இஸ் கால் த வீப்பிங் ப்ராஃபெட். அப்படி இருக்கின்ற அவர் சொல்கிறாரு, நான் முடியாதாண்டவர், என்ன போய் நீங்கள் அனுப்புறீங்க. ஆனால் பாருங்கள், கடவுள் அவ்வளோ பெரிய புத்தகத்தை அவர் வைத்து தான் எழுதுகின்றார். அப்படி தான் ஆண்டவர். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒருவேளை நாம் பயந்த சூழ்நிலையில், நான் சிறு பிள்ளையாக இருக்கேனே, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கின்றேனே, நான் நசுக்கப்பட்டு இருக்கின்றேனே, நான் அவங்கள மாதிரி நல்லா பேசக்கூடியவனா இல்லையே அப்படியெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வச்சு நான் பெரிய காரியத்தை செய்வேன். எரேமியா தீர்க்கதரிசியை வச்சு எப்படி ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினாரோ அதுபோல ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவருடைய திட்டம், ஹீ பிளான்ஸ் ஃபார் அஸ், நாட் அவர் பிளான். ரெண்டாவது, ஆண்டவருடைய சித்தம், ஹீ ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் அஸ். மூன்றாவது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஹீ ஹேஸ் அ ப்ராமிஸ் ஃபார் அஸ். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம் அது. 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் இப்படியாய் வருகிறது, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. ஆண்டவருக்கு தெரியுமா, நம் அவருக்கு போட்டிருக்காராம் ஒரு பிளான் நமக்காக. டிக்ளேர்ஸ் த லார்ட், ஆண்டவர் சொல்லுகிறார், பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ, பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் அ ஃபியூச்சர் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நான் நம்பிக்கை வைக்கக்கூடிய, நான் உங்களுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. 29:11 தமிழில் பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே என்று சொல்லி, அதை நினைக்கும் போதெல்லாம் சமாதானத்தை. ஆண்டவர் நமக்காக ஒரு பிளான் வச்சிருக்கார், ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, ஆண்டவர் ஒரு பர்பஸை வச்சிருக்காரு, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, ப்ராஸ்பர்ஸ். ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஹி கால்ஸ் வித் அ பிளான், ஹி கால்ஸ் ஃபார் அ பர்பஸ், ஹி கால்ஸ் வித் அ ப்ராமிஸ். இந்த நினைவுகளோடு, இந்த விசுவாசத்தோடு இன்று நாளை நாம் துவங்குவோம். காட் மார்னிங்.